தொடர்ந்து மகளிர் பதவிய அறிவிப்பினுடைய பேராசிரியர் ஜனிதிக்குரிய மௌலானா மௌலவி ஏ கே முகமது அஸ்கர் அலீம் அஷேஃபி அவர்கள் சிறப்பை நல்குவார். ஆனால்
அதையெல்லாம் சட்டை செய்யக்கூடியவர்களாகவோ பொருட்படுத்தக்கூடியவர்களாகவோ நாம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் ஆபாக்கள் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறை. இதற்கு மேலாக சொல்வதானால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் ஒவ்வொரு நேமத்துக்கும் நன்றி சொல்ல பழக்கப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், தண்ணீர் அருந்தினால் பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் அருந்துங்கள். அதை அருந்து முடித்ததற்கு பின்னால், குடித்து முடித்ததற்கு பின்னால் அந்த தண்ணீர் கிடைக்கப்பெற்ற பாக்கியத்திற்காக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யும் விதமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். பால் குடித்தால் அதற்கு ஒரு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு துவாவினை கற்றுத் தந்திருக்கிறார்கள். உணவு அருந்தினால் அதற்கு ஒரு துவாவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இறைவனால் கிடைக்கப்பெறக்கூடிய ஞானத்துக்கு நன்றி சொல்லி சொல்வதற்கு பண்படுத்தப்பட்ட சொல்லித்தரப்பட்ட சமுதாயம் தான். ஏன் உடலிலிருந்தும் வெளியேறக்கூடிய கழிவுக்கு கூட நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிறுநீர் கழித்ததற்கு பின்னால், மலஞ்சலம் கழித்ததற்கு பின்னால் இப்படி துவாக்களை நீங்கள் ஓதுங்கள். இதன் மூலம் உங்களுடைய உபாதைகள் நீக்கப்பெற்றதற்கு, உங்களுடைய ஒரு சுகம் உங்களுக்கு அளிக்கப்பட்டதற்கு, ஒரு குறை உங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு நீங்கள் சுத்தமாக்கப்படுத்தப்பட்டதற்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் முகமாக இப்படி துவாக்களை ஓதுங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார். ஆக சுருக்கமாக சொல்வதானால், வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு நியமத்துக்கும் நன்றி சொல்வதற்கு சொல்லித்தரப்பட்டவர்கள் நாம். ஆனால் இந்த நியமத்துக்களுடைய வரிசைகளில் முதன்மையான ஒரு நியமத், உன்னதமான ஒரு நியமத், அற்புதமான ஒரு நியமத் என்று ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு விதமாக நினைத்து வைத்திருக்கிறார். ஒருவர் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம் ஒரு பெரிய நியமத் என்று கருதி கொண்டிருக்கிறார். ஒருவர் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு பெரிய நியமத் என்று கருதி கொண்டிருக்கிறார். தனக்கு கிடைத்த பிள்ளைகள், தனக்கு கிடைத்த மனைவி, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பந்தங்கள், இதெல்லாம் பெரிய நியமத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் நியமத்து தான். அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய நியமத், அல்லாஹ் உன்னதமான நியமத் என்று எதை சொல்லி காட்டுகின்றார்? அவன் சொல்லி தருவான், நிச்சயமாக ஒரு கருத்தை உறுதிப்படுத்துவதானால், ஒரு கருத்துக்கு வலிமை சேர்க்குவதானால், நம்முடைய வளமையில நம்ம ஒரு கருத்துக்கு வலிமை சேர்க்கணும், வலு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா சத்தியம் விட்டு சொல்லுவோம். அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான அற்புதமான நியமத்து என்ன தெரியுமா? லகது மன் அல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது அருள் வாரித்து இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அருட்கொடையை வாரி வழங்கி இருக்கின்றார். என்ன அருட்கொடை தெரியுமா? இது பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கான தூதரை உங்களிலிருந்து அனுப்புவதன் மூலம் அல்லாஹ் உங்கள் மீது பேர் உபகாரம் செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றார். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தூதர், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரசூல், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிகாட்டி, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான ஞானத் என்று சொன்னார். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானத்துக்களிலேயே மகத்தான ஞானத் என்று சொன்னால், இந்த ஞானத்துக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டாமா? சாதாரணமான ஒரு கழிவு உடலில் இருந்தும் வெளியேறுவதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், முட்டாள் கூடும் சொல்ல மாட்டான், மடையன் கூடும் சொல்ல மாட்டான். மீலாத விழா நமக்கு தேவையில்லாத ஒன்று. அன்பிற்குரியவர்களே, இந்த மீலாத விழாக்களின் மூலம் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் நமக்கு கிடைக்கப்பட்டது
ஒரு வாய்ப்பு இதன் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ ஒரு காலத்தில் பிறந்தார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்று விட்டார்கள் என்று கிடையாது. அன்றைய தினத்தில் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று வரக்கூடிய ஏன் தியாமத்து வரையிலும் வரக்கூடிய அனைத்து மக்களையும் அவர்கள் அன்று நினைத்து பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் மீது பேராவை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தன்னுடைய அன்பை பொழுந்திருக்கின்றார்கள். அவர்களை நினைத்து பார்க்காமல் என் தன்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது கிடையாது. தன்னுடைய உம்மத்தின் மீது அந்த அளவுக்கு ஒரு பிரியம் கொண்டவர்கள், தன்னுடைய உம்மத்தின் மீது அந்த அளவுக்கு ஒரு அக்கறை கொண்டவர்கள், தன்னுடைய தொண்டர்கள் மீது எந்த ஒரு தலைவரும் கொண்டிராத ஒரு அக்கறை, தன்னுடைய தொண்டர்கள் மீது எந்த ஒரு தலைவரும் கொண்டிராத ஒரு பிரியத்தை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தின் மீது காட்டினார். அவர்கள் காட்டினார்கள் என்பதற்கு ஆதாரம் அக்ஸாட்சி குர்ஆனில் அல்லாஹு தஆலா திருமறையின் மூலம் சொல்லி காட்டுவார். لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم நாம் ஒவ்வொரு தடவையும் மௌலூத் ஷரீஃபில் ஓதும் பொழுது, அனைத்து மௌலூத்களை ஓதும் பொழுது இந்த வசனத்தை நாம் ஓதித்தான் நாம் நம்முடைய மௌலூதை நாம் தொடங்குகின்றோம். எதை உணர்த்துவதற்காக? இதோ நீங்கள் இருக்கின்றீர்களே, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் சராசரியாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. உங்களுக்காக நீங்கள் பிறப்பதற்கு முன்பு பிரார்த்திக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்காக ஒருவர் பிரார்த்திக்கிறார், உங்களை ஒருவர் நினைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த உலகத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்பு உங்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் ஒருவர் என்பதை நினைவு காட்டுவதற்காக தான் அந்த வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை வலு சேர்ப்பதற்காக, ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டப்படுவது, நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் வேதனைப்படுவது, நீங்கள் துக்கப்படுவது, நீங்கள் சிரமத்திலே ஆழ்ந்திருப்பது அவர்களை வருத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த உம்மத்து கஷ்டப்படுவதை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரீசுன் அலைக்கும் உங்கள் மீது பேராவல் கொண்டவர்கள். நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் முஃமின்களுடைய விஷயத்தில் அன்பு பாராட்டக்கூடியவர்கள், கருணை மிகுந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் காட்டித் தருகின்றனர். நமக்காக அக்கறை கொள்ளக்கூடியவர்கள், நம்மீது பாசம் மலைகளை பொழியக்கூடியவர்கள், நம்முடைய வேதனையை தனக்கு வேதனையாக கருதக்கூடியவர்கள், நம்முடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைக்கக்கூடிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவது நம் மீது கடமை இல்லையா? நிச்சயம் நம் மீது கடமை. ஒரு மனிதன் சொல்லுவான், சுய அறிவு உள்ள ஒருவன் சொல்லுவான், நம் மீது அந்த உத்தமரை நினைத்து பார்ப்பது கடமையானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்து பார்த்தாக வேண்டும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியிலும் நாம் மீலாதுவிழா கொண்டாடினோம் என்று சொன்னாலும் அந்த உத்தமர் நமக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்கு ஒரு சிறு துளி அளவுக்கு கூட நாம் நன்றி செலுத்தியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அக்கறைகள், இந்த உம்மத்தின் மீது கொண்ட கவலைகள் ஒன்று இரண்டு கிடையாது. உலக வாழ்க்கை விஷயத்திலும் இந்த உம்மத்தை நினைத்து கவலை கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுஉலக வாழ்க்கை விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்து கவலை கொண்டார். குர்ஆனில் ஒரு வசனம் இறங்குகின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளுகின்றார், வைன் துஅஸிபுஹும் ஃபைன்னஹும் இபாது வைன் தஃபிர் லஹும் ஃபைன்னக அந்தல் அஸீஸுர் ரஹீம் என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி காட்டுகின்றார். அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், வைன் துஅஸிபுஹும், அல்லாஹ் தான் சொல்ற மாதிரி
எப்படி சொல்றா? இந்த அடியார்கள், இந்த மக்கள், இந்த பாவிகள், இவர்களே அவர்கள் செய்த குற்றத்திற்காக, அவர்கள் செய்த தண்டனை, அவர்கள் செய்த தவறுகளுக்காக, அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்களை நீ தண்டித்தால், அவர்களுக்கான அதாவை கொடுத்தால், பைந்தோம் அழிவார்கள். இதுல யாரும் கேள்வி கேட்கறது அதிகாரம் கிடையாது. ஏன்? உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய அடியார்களை தண்டிப்பதற்கும் உனக்கு உரிமை இருக்கிறது, மன்னிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. நீ தண்டித்தால் உன்னை எதிர்த்து கேட்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அதே சமயத்தில் அவர்கள் செய்த பாவத்திற்காக, அவர்கள் செய்த குற்றத்திற்காக, அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை நீ மன்னித்து அருள்வாய், அருள் விட்டாய் என்று சொன்னார். அவர்களை மன்னித்து விட்டாய் என்று சொன்னார். நிச்சயமாக நீந்தான் மிகைத்தவன், அனைத்து ஆற்றல்களையும் மிகைத்தவன், அனைத்து சக்திகளையும் மிகைத்தவன். நீ அருளாளன், நீ கருணையாளன், நீ கிருபையாளன் என்ற கருத்தை உள்ளடக்கிய ஒரு வசனம் இறங்குகின்றது. இந்த வசனம் இறங்கிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? ஹதீஸ்களிலே நமக்கு அறிவிக்கப்படுகின்றது, தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்துகிறார்கள். என் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி. வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நான் தண்டிப்பதாக இருந்தாலும் தண்டிக்கலாம், மன்னிப்பதாக இருந்தாலும் மன்னிக்கலாம். அதுல சொல்லக்கூடிய முதல் கருத்து, எனக்கு தண்டிக்கும் உரிமை இருக்கிறது. நான் தண்டிக்கும் பொழுது என்னுடைய இந்த செயலில், என்னுடைய இந்த அமலில் எனக்கு குறுக்கீடாக வருவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படைப்பினர்கள், தன்னுடைய அடியார்களை நினைத்து கவலை கொள்கின்றார்கள். என்னுடைய உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்காக என்னுடைய உம்மத் என்று கதறுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அனுப்பி
அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா என்னை அனுப்பினா தாங்கள் மீண்டும் வருவதற்கான காரணம் என்ன என்ற பொழுது அதே காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து பதில் வருகின்றது, இன்னொரு ஒரு பகுதியையும் நான் அனுப்புவேன், நான் மன்னித்து விட்டேன், அவர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்று பதில் வருகின்றது. மீண்டும் வருகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது முறையாகத்தான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றார். நிச்சயமாக நாம் நீங்கள் பொருந்திக் கொள்ளும் விதமாக உங்களுடைய உண்மத்தினர்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்வோம். உங்களுக்கு சந்தோஷம் எது கிடைக்குமோ அந்த விதத்தில் உங்களுடைய உண்மத்தினுடைய விஷயத்தில் நடந்து கொள்வோம். நாளை மக்சரி, நாளை மறுமையில் உங்களுடைய உம்மத்தினர்களை நினைத்து நீங்கள் வேதனைப்படும் விதத்தில் நாங்கள் உங்களை விட்டு வைத்து விட மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் அந்த ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் மூலமாக செய்தி அனுப்ப கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படியா அல்லாஹ் என்னிடத்தில் அப்படி சொல்லி இருக்கின்றான், இப்படி என்றால் அல்லாஹ் நான் சந்தோஷப்படும் விதமாக நடந்து கொள்வானே என்று சொன்னால் அல்லாஹ் மறுமையில் என்னை கேவலப்படுத்த மாட்டான், மறுமையில் என்னைக்கு கஷ்டத்தை தரமாட்டான் என்று இருந்தால் என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒருவர் நரகத்தில் இருப்பதை கூட நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன், அனைவரும் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் உரையிட அல்லாஹு தஆலா அந்த வாக்கை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றார். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தம் அடைகின்றார்கள், நிம்மதி அடைகின்றார்கள், நிறைவுக்கு வருகின்றார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த உம்மத்தினர்களுக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். தன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எவரும் தன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் நரகம் சென்று விடக்கூடாது. ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வெளிப்படையான வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய தருணம் தருணம் அந்த தருவாயில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கே வரவில்லை, பல நாட்கள் மஸ்ஜிது நபவிக்கு வரவில்லை. கண்மணி நாயகத்தை காணாத சஹாபாக்கள் ஏக்கத்தில் தவிக்கின்றார்கள், துடிக்கின்றார்கள், இனி நாம் கண்மணி நாயகத்துக்கு பின்னால் என்று சொல்ல முடியாதா? கண்மணி நாயகத்துக்கு பின்னால் அப்படி தூரையை நிறைவேற்ற முடியாதா? கண்மணி நாயகத்தை நாம் பார்த்துவிட முடியாதா? அவர்களுடைய நல்லுபதேசங்களை நம்மால் கேட்க முடியாதா என்ற ஏக்கத்தில் அழுது குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வஃபாத்துக்கு மூன்று நாளைக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்கள். வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறி அமர்கின்றார்கள். மிம்பர் படியில் ஏறி அமர்கின்றார்கள். ஏறி அமர்ந்த நம் சாத்தமு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். தாரை தாரையாக கண்ணீர் வடித்த விதம் அழுது கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய சகோதரர்களை காண வேண்டுமே என்று நான் ஆவலை கொள்கின்றேன், என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்று பிரியம் கொள்கின்றேன், என்னுடைய சகோதரர்களை காண வேண்டும் என்று நான் ஆசை கொள்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டு ஓவென்று அழுது கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்கிறார்கள், மா யுபிக்க யா ரசூலல்லாஹ், மா யுபிக்க யா ரசூலல்லாஹ், தாங்கள் அழுவதற்கான காரணம் என்ன, ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழக்கூடிய அந்த காரணத்தை கேட்டுவிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, அவலஸ்னா இஹ்வானுக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்களே, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? உங்களுடைய சகோதரர்கள் தானே, எங்களை நீங்க கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தானே அப்படின்னு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகின்றார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பலஸ்தும் பி இஹ்வானி, நீங்க என்னுடைய சகோதரர்கள் கிடையாது, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் கிடையாது. யாரை பார்த்து சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை காணாமல் போய்விடுவோம், நபிக்கு பின்னால்
உடைந்த மனதோடு வாடிய முகத்தோடு வருகின்றார்கள்.
உங்களுடைய உம்மா உங்களை எதற்காக திட்டினாங்க
பண்பாடு அல்ல மாற்றுக் கொள்கை
அந்த சஹாபியவர்களுடைய தோட்டத்திற்குள் வந்திருக்கிறது.
காலநடைகள் எல்லாம் பேசி இருக்கின்றது. கண்மணி நாயகத்தால் முடியாது என்று கிடையாது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனால் இந்த காரியத்தை செய்தார்கள்? தன்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒருவர் பசி பட்டினியோடு கிடப்பதை அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், தாங்கிக்கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடன் பிரியம் கொண்டவர்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்கள் மாத்திரம் மதித்தார்கள் என்று கிடையாது, மரங்கள் மதித்தது. கண்மணி நாயகத்தை மரம் மதித்ததின் காரணத்தினால், நேசித்ததின் காரணத்தினால் தான் அந்த இடத்தை அகற்ற எங்க போச்சு, மறு இடத்துக்கு போச்சு. சல்லாசன் சொல்றாங்க, மனிதன் இன்று தவறான கொள்கையின் காரணத்தினால் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கொள்கையை தன்னுடைய கொள்கையாக கொண்டவன் ரசூலின் மீது மஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு மறுக்கக்கூடியவராக. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான நேசம் நாம் கொண்டு விட்டோம் என்றார், அவர்கள் மீது உண்மையான பிரியம் கொண்டு விட்டோம் என்றார், அவர்களை போன்று நமக்கும் ஒரு இலக்க சிந்தனைகள், பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்குதல், பிறருடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுதல், பிறருக்கு உதவுதல் போன்ற நல்ல பல குண அம்சங்கள் நமக்குள் வரக்கூடியதாக இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் மஹப்பத்து ரசூல். அந்த ரசூலை நாம் நேசிக்கும் விதமாக நேசிக்கும் பொழுதுதான் இது மாதிரியான நற்பணிகளுக்கான நல்ல பல செயல்களுக்கான எண்ணங்கள் நமக்கு இருக்கும். அல்லாஹ் தஆலா முதலில் தன்னுடைய நாயகத்தின் மீது நமக்கு மஹப்பத்தை உண்டாக்குவாராக, நம்முடைய மஹப்பத்தை உண்மையான மஹப்பத்தாக ஆக்குவாராக. அந்த உண்மையான மஹப்பத்திற்காக சஹாபாக்கள் பெற்ற வாக்கியங்களை அந்த பலன்களை அல்லாஹ் தஆலா நமக்கும் தந்தருவானாக. அதன் மூலம் இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நற்பண்புகளை நற்பணிகளை ஆற்ற வேண்டும், நல்ல குணங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று சல்லல்லாஹு சொன்னாங்களோ அந்த பணிகள் அனைத்தையும் செய்வதற்கு, அந்த குணங்கள் அனைத்தையும் நமக்குள் கொள்ளுவதற்கான எல்லா விதமான நல்ல வாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் காட்டி தந்த வழியின் பிரகாரம் வாழ்வதற்கும், மரணிக்கும் பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு வர்ணிப்பதற்கும், மறுமையில் கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற்று சூனத்தில் அண்ணவர்களோடு வாழக்கூடிய ஒரு நல்ல நசீமை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருளுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஸ்தவ தஆவுன் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.